தானம் அத்யனம் யஜனம் யாஜனம் முதலிய ஷட்கர்மாக்களை பண்ணணும். ஒருத்தன் முதல்ல அவனுக்கு தம் பிரஜை இருக்கணும். இது இரவா பகலான்னு தெரியணும். அவதான் சாயம் சந்தியா கரிஷ்யாமி பிராத்தம் இல்லையா அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஆனா இங்க தியாகராஜர் சொல்றாரு, உன் குணங்கள்ல நான் மூழ்கி போயிட்டா இரவா பகலானே எனக்கு தெரியல. அப்புறம் எங்க இருந்து பிராத்த சந்தியா சாயம் சந்தியா? ஸ்நானாதி சுகர்மம் போலு எதுவுமே என்னால பண்ண முடியல. கர்மாலேயே மூணு விதம் இருக்கு. அகர்மான்னு ஒன்று இருக்கு, விகர்மான்னு ஒன்று இருக்கு, கர்மான்னு ஒன்று இருக்கு. ஜென்ரலாக ஒருத்தன் பலனை உத்தேசித்து பார்த்து பார்த்து ஒரு காரியம் பண்ணுறான்னா அதுக்கு கர்மானு, அது அவனை பந்தப்படுத்தும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவா, விகிதமான கர்மாக்களை விட்டுடுவான், அதுக்கு விகர்மானு பேர். வேணும்னே விட்டுடுவான், நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு விட்டுடுவான். அவன் பாஷண்டின்னு பேர். அகர்மானு ஒன்று இருக்கு. அகர்மானா என்ன அர்த்தம்னா, பகவத் தியானத்தில் தன்னை மறந்து போயிடுறது, அப்போது அன்னைக்கு பண்ண வேண்டிய அனுஷ்டானம் விட்டு போயிடுறது அப்படிங்கிறது அகர்மா. அப்போ ரெண்டு விதம் உண்டு, நம்மளா கர்மாவை விடுறது, கர்மா நம்மளை விடுறது. கர்மானா என்னன்னு தெரியும். பார்த்து பார்த்து ஒரு ஒரு கர்மாவையும் பண்ணுறது கர்மா, கர்மாவை விடுறதுங்கிறது விகர்மா, கர்மா நம்மளை விடுறது அகர்மா. நரசிம்ம மேதான ஒரு பக்தர் அவ அப்பாவுக்கு ஸ்ராத்தம் பண்ணுறதுக்காக நெய் வாங்குறதுக்கு கடைக்கு போனார். நெய் வாங்கணும், நெய் வாங்கிட்டு அதுக்கு போனால் ஸ்ராத்தம் அன்னைக்கு. ஆனா அந்த நெய்க்கடை வழியா ஒரு பெரிய சாதுக்கள் கோஷ்டி பஜனை பண்ணிண்டே பிருந்தாவனம் வேண்டிருந்தா. அவர் தன்னை மறந்தார். அன்னைக்கு அப்பா ஸ்ராத்தம், நெய் வாங்க வந்திருக்கோம், ஆத்துக்கு போகணும், மாத்தியானிக ஸ்நானம் பண்ணிட்டு அபராண காலத்துல ஸ்ராத்தம் ஆரம்பிக்கணும், எல்லாம் மறந்தே படுத்தவருக்கு. ராதேஷாம 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 ராதேஷாம்னு பஜனை பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு பிருந்தாவனம் போயிட்டார். ஒரு மாசம் தன் பிரஜையிலேயே இல்லை, இது சாத்தியமானா, இது சாத்தியம்னா அப்ப நீ கர்மாவை விடு. அவா கர்மாவை விடணும்னு விடல, அவளை கர்மா விட்டுடும். பகவத் தியானத்துல தன்னை மறந்தாவா? இதுதான் அனன்யா சிந்தையன் தோமாம் யஜனாகா பத்யுபாசதே. அப்படி ஒரு பக்தன் என்ன பக்தி பண்ணி என்மயமாவே ஆகி அவன் லோக பிரஜைய மறந்துட்டான், ஆனால் அப்புறம் அவனுடைய யோக க்ஷேமத்தை நிர்வாகம் பண்ற பொறுப்பு என்னுடையது. ரைதாசங்கிற பக்தர் பஜனை பண்ணிட்டு செருப்பு தைக்க மறந்துட்டார், பகவான் வந்து செருப்பு தைச்சான். சேனாநாதிங்கிற பக்தர் பஜனை பண்ணிட்டே க்ஷவரம் பண்ண மறந்துட்டார், யாருக்கோ க்ஷவரம் பண்ணி விடணும், பகவான் போய் க்ஷவரம் பண்ணினான். கோராகுமங்கிற பக்தருக்கு ரெண்டு கையும் இல்லாமல் போயிடுத்து, ஆனால் பானை பண்ணி தான், பானை பண்ணி விற்று தான் ஒரு குழப்பு நடக்கணும், பகவான் வந்து பானை பண்ணி கொடுத்தான். சகுபாய்ங்கிற ஒரு பக்தை பஜனை பண்ணிட்டே இப்படியே கிரகத்தை விட்டுட்டு பண்டரிபுரம் போயிட்டா, அவள் ரூபத்தில் வந்து அவளுடைய கணவனுக்கு சமைச்சு போட்டு அவளுடைய மாமியாருக்கு பாதம் பிடிச்சு விட்டு இத்தனையும் பாண்டுரங்கன் பண்ணினான். இத்தனையும் சரித்திரம் இருக்கு. இதுதான் யோகக்ஷேமம் மாமியம். தியாகராஜர் சொல்றார், என்ன பாஷண்டின்லாம் நினைச்சுடாதே, இப்படி ராமாயணத்தை பிரிச்சு வச்சுட்டேன்னா என்ன நான் மறந்து போயிடுறேன்டா ராமா, அதனால என்ன க்ஷமிச்சுடு. ஸ்ரீநாயக க்ஷமிச்சு ஸ்ரீதத்யாக ரணுதே.
சுந்தர ரகுராமா, இப்படி குணமானா நீ இருந்தா நான் என்னடா பண்றது? உங்ககிட்ட வக தெரியாம மாட்டின்னுட்டேனே நான். வகதரியா பகலே ஏதோ இப்படி ராமாயணம் படிச்சுட்டு ராமராமா சொல்லிட்டு இருந்தா, நீ ஏதோ தரிசனம் கொடுப்பியாக்கும்னு ராமாயணத்தை பிடிச்சு வச்சிருந்தேன். இப்ப என்ன தோண்டிடுறா, நீ தரிசனம் கொடு கொடுக்காம போ. உன் குணங்கள் இப்படி இருக்கே, என்ன எங்கேயாவது பாஷண்டி இல்ல நினைச்சு விடாதே. நான் என்ன மறந்து விடுறேன், இதுதான் தசரதரோட பாடு, இதுதான் தசரதரோட பாடு. அதனால பரதசத்ருக்னால் ஊர்லயே இல்லை, இந்த குழந்தைகளை போய் அழிச்சுட்டு வரணும் இப்படிங்கிற சிந்தனம்லாம் வரதுக்கு முதல்ல அவரா இருக்கணும். எங்க விட்டார் ராமர்? அப்படி என்ன குணங்கள் அப்படின்னா, அதுதான் அயோத்தியா காண்டத்தோட முதல் சர்க்கம் முழுக்க கடஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாரானாம் சதமபி ஆத்மவத்தயால். குணங்கள்னா எடுத்து சொல்லிண்டே போலாம். வித்வத்துனா எப்படி வித்வத்தோட இருப்பார்? எப்பேற்பட்ட மேதாவிலாசம்னா பிரகஸ்பதிக்கு துல்லியமான மேதாவிலாசம். பராக்கிரமம்னா எப்பேற்பட்ட பராக்கிரமம்னா, அவர் கோதண்டத்தை எடுத்தா மூணு லோகமும் நடுங்கும். சரி, பொறுமைனா எப்படி இருப்பார்னா பூமிக்கு துல்லியமான பொறுமை. கோபம் வந்து கொடுத்தனா பிரளயாக்னிய போல கோபம், எங்க பார்க்க முடியும் இதெல்லாம். அது மட்டும் கிடையாது, ஆத்மவத்தையா ஞானி, தன்னுடைய சித்தவருத்திகள் எல்லாத்தையும் ஆத்மால ஒடுக்கி ஆத்மாராமனா இருக்கக்கூடியவர் ஞானி. இத்தனை குணங்களுக்கு மத்தியில ஒரு குணம் என்னன்னா ஞானியா இருக்காரு. அவர் இந்திரியம் சித்தவருத்தி புத்தி எல்லாத்தையும் கொண்டு ஸ்வரூபத்துல ஒடுக்கி ஸ்வரூபத்திலேயே ஸ்வரூபத்துல ஆனந்தத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறவரா இருக்கிற ஞானியாவும் இருப்ப. இவ்வளவு குணங்களை சொல்லிட்டு வந்தார். ஆனா இத்தனை குணங்களுக்கும் சிக்கர வச்சாப்புல ஒரு குணம் என்னன்னா அதோஷ தரிசி. கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாரானாம் சதமபி ஆத்மவத்தையா. ஒரு உபகாரம் பண்றாப்புல நேர்ந்து கொடுத்தனா அதுதான் அந்த சொல்லுதான் மனசு என்னமோ பண்றது. நம்ம என்ன அவருக்கு உபகாரம் பண்ண முடியும்? ஏதாவது ஒரு உபகாரம் யாராலையானு ஏற்பட்டு கொடுத்தனா அந்த உபகாரத்தை பிராணன் இருக்கிற வரையும் சொல்லிட்டு இருப்பான், நீ பண்ணினியே நீ பண்ணினியே நீ பண்ணினியே. நம்ம என்ன பண்ணினோம் தெரியல. அபகாரம் பண்ண போய் உபகாரமா கூட மாறி இருக்கும். ஏதோ அபகாரம்னு பண்ண போய் உபகாரமா போயிருக்கும். சக்கரவர்த்தி திருமகன் தசரத ராஜகுமாரன்னு பார்த்தாலும் ஒரு சாமானிய பிரஜையால அவருக்கு என்ன உபகாரம் ஆக வேண்டியிருக்கு? இல்ல ஜீவன் நம்மளை பார்த்தாலும் ஜீவனால ஈஸ்வரனுக்கு என்ன உபகாரம் ஆக வேண்டியிருக்கு? அப்ப உபகாரம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வியாக்கியானம் பண்றவா சொல்றா, அவர் பண்ற கிருப்பைய தட்டாம வாங்கிட்டு வரதே உபகாரம். அவர் கிருப்ப பண்றேன் அப்படிங்கறத இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஜெனரஸா தலையாட்டின்னு வராம, நம்ம அல்பம்னு தெரிஞ்சுண்டு அவர் கிருப்பை இல்லாதபடி உஜ்ஜீவிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுண்டு அவர் கிருப்பைய நன்னா தாராளமா இப்படி நீட்டி வாங்கிட்டு வந்துட்டோம்னா, அப்பாடா கிருப்பைய வாங்கிட்டு போனானேன்னு ஒரு பெருமூச்சு விடுவறான். அதாவது இந்த மாடு நன்னா மடியோட்ட பால் கறந்துட்டு போயிட்டுனா, அந்த பால்காரன் கறந்துட்டு போயிட்டான்னா, அந்த மாடு நினைக்கும் ஆஹாஹா பால் கறந்துட்டு போனா உபகாரின்னு நினைக்குமா. ஏன்னா பாலை சுரக்கிறதே அந்த மாட்டுக்கு ஒரு அவஸ்தை. அத போல பகவானுக்கு கிருப்பைய சுரக்கிறது ஒரு அவஸ்தை. அந்த கிருப்பையை யாராவது வாங்கிட்டு போயிட்டா பெரிய உபகாரம் நினைப்பான். அபகாரம்னா நமக்கு நிறைய பண்ண தெரியும். அபகார நிந்தை பட்டுடலாதே அறியாத மஞ்சரை கூறியாதே அப்படின்னு பாடுறாரு. அபகாரம் நிறைய பண்ண தெரியும் நமக்கு. ஆனா ஒரு அபகாரம் அவருடைய சித்தத்துல இருக்கவே இருக்காதான். உபகாரம்னு ஏதோ ஒண்ணு பண்ண போய் அது உபகாரமா ஆனாலும் ஜென்மா முழுக்க அந்த உபகாரத்தை சொல்லிட்டு இருப்பார். அபகாரம்ங்கிறது அவருக்கு தெரியவே தெரியாது. சதமபி நூத்து கணக்குல நீ அபகாரங்களை பண்ணிட்டு போனா கூட நீயா பண்ணினே எனக்கு தெரியல இல்லையே அப்படின்னு எப்பேற்பட்ட குணம். இப்படி சொல்லிட்டே போறா, சர்வதாதி கதசக்தி சமுத்திர இவ சிந்து வீகி. எப்படி இருப்பாருன்னா காம்பீரியத்துல பார்த்துட்டா சமுத்திரம் போல இருப்பார். எப்பவுமே சாதுக்கள் அவரை தேடி வந்துட்டே இருப்பா. எப்பவுமே தன்னை சுத்தி கல்யாணாபிஜனங்களை உடையவரா இருப்பாரா. எப்பவுமே அவருடைய அவர் சௌக்கியமா இருக்கணும் அவர் சௌக்கியமா இருக்கிறோம்னு அவருடைய ஹிதத்தை ஆசைப்படக்கூடிய அப்படிப்பட்ட அபிஜனங்கள் எப்பவுமே அவரை சூழ்ந்துட்டு இருப்பாளாம். அப்படின்னா கல்யாண குணங்களை எடுத்து வர்ணிச்சுட்டே போறார் இல்லையா தசரதருக்கு. இன்னைக்கு தோன்றுச்சு இத்தனை கல்யாண குணங்களையும் சிந்தனை பண்ணி 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 இதை ஸ்மரிச்சு 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 மாலல தசரதர் நினைச்சார் ராம பட்டாபிஷேகத்துக்கு உரிய சந்தர்ப்பம் வந்துடுச்சு. என்ன சும்மா இந்த குணங்களை சிந்தனை பண்ணி 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 நான் மட்டும் இதை அனுபவிச்சுட்டு இருந்தா போறாது.
லோகமே அதை அனுபவிக்க வேண்டாமா? இந்த இக்ஷ்வாகு வம்ச குல திலக்க நிலையா தினமணி வம்ச திலக்க லாவண்யான்னு பாடினார் இல்லையா? ஸ்ரீமன் நபோமணி வம்சலலாம, நபோமணினா சூரியன் அர்த்தம். அந்த சூரிய குலமே இப்ப பொங்கறதாம், சூரிய குலங்கிற சமுத்திரம் பொங்கறதாம். எதை பார்த்து பொங்கறதுனா ராமச்சந்திரோதயத்தை பார்த்து பொங்கறதாம். கமலாத்த கோல கலசாபி சந்திர, கமலாத்த கோல கலசாபி சந்திர, கமலாத்த கோல கலசாபி சந்திர, கவவைய நல்லு கருண சமுத்திர, கமலாத்த கோல சாகரம் கமலாப்த குல கலசாப்தி பதப்பிரயோகம் அவ்வளவு அழகு. கமலாப்த குலம்னு சொல்றார், கமலத்துக்கு ரொம்ப, கமலம்னா தாமரை, தாமரத்துக்கு தாமரைக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் சூரியன். சூரியன் வந்தாதான் தாமரை விகசிக்குங்கிறதுனால கமலாப்த, கமலாப்தன்னு சூரியனை சொல்லி சூரிய குல கலசாப்தி சந்திர. அந்த சூரிய குலம்ங்கிற சாகரம் பொங்கற சந்திரன் ராமன். அதனால தசரதருக்கு தோன்றது இன்னைக்கு ராமபட்டாபிஷேகத்தை அனௌன்ஸ் பண்ணிவிடணும். கம்பராமாயணத்தில் இன்னும் ரொம்ப அழகு. கம்பராமாயணத்தில் தசரதர் போய் தன்னை ஒரு நில கண்ணாடியில் பார்த்துருந்தாராம். இன்னைக்கு சபைக்கு போகிறதுக்கு முன்னாடி இஸ் அபவுட் டு அனௌன்ஸ் பட்டாபிஷேகம் டுடே. இன்னைக்கு சபையில் போய் அப்படி பார்க்கறதே அவருடைய காதோரமாக ரெண்டு நிறமுடி தெரிஞ்சுதான். 60 வயசுக்கு இல்லை, 60,000 வயசுக்கு. சஷ்டிபுத பூர்த்திக்கே டை அடிச்சுக்கிறாப்புல ஆயிடுறது இல்லையா? அப்படி இல்லாதபடி 60,000 வருஷத்துக்கு ரெண்டு நிறமுடி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவ வாழ்ந்த வாழ்க்கையுடைய ஸ்டாண்டர்டு தெரியறது அதுல. என்ன சரீரத்தை வச்சுட்டு ஸ்டாண்டர்டை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்கோ. வாழ்க்கையை யோகமா வாழணும், போகமா வாழப்படாது. யோகமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டா சரீரம் அவ்வளவு நாள் ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா மனசோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் சரீரம். உள்ள எத்தனை, மனசுல எத்தனை விகாரம் இருக்கோ அத்தனை விகாரமும் சரீரத்துல வியாதியா தெரியறது. ஆயுர்வேதம் முதல்ல முதல்ல எதை ட்ரீட் பண்ணும்னா, ஆயுர்வேதத்தை சொல்றேன், அலோபதி சொல்லல. ஆயுர்வேதம் எப்படி பார்க்கும்னா, அதை வாதம் பித்தம் கபம்னு தான் பார்க்கும் எந்த டிசீஸையும். அதுக்கும் ஆதாரமா என்ன பார்க்கும்னா குணங்களை பார்க்கும். ரஜஸ் ஜாஸ்தியா இருக்கா, தமஸ் ஜாஸ்தியா இருக்கா, சத்துவம் ஜாஸ்தியா இருக்கா, அந்த காம்போனண்ட்டை சரி பண்ணும். அதனால தான் அதனுடைய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் வெளியில் இருக்கிற ஸ்தூல சரீரம். சூக்ஷ்மத்தை சரி பண்ணினா ஸ்தூலம் சரியாயிடும் அப்படிங்கிறது தான் ஆயுர்வேதத்துடைய தம்ப்ரூலே. உள்ள எத்தனை ரிஃபைன்மெண்ட் இருக்கோ, எத்தனை பீஸ் இருக்கோ, அத்தனைக்கு எத்தனை அது அத்தனையும் சரீரத்தில் அவ்வளவு ஜம்முன்னு தெரியும். தசரதர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 10 இந்திரியங்களை அடக்கினவர்னு அர்த்தம். யோகி, அவரும் போகி இல்லை. பின்னாடி கூட இப்போ கைகேயியுடைய அந்தப்புறத்துக்குள்ள கைகேயி கிட்டக்க ராம பட்டாபிஷேகத்தை சொல்றதுக்காக போறார். கைகேயி இப்பதான் ஹட்டம் பண்ணி வரம் கேட்க போறா. அப்ப கூட வால்மீகி என்ன பதம் போடுறாரு தெரியுமா? அந்தப்புறத்துக்குள்ள தசரதர் பிரவேசிக்கிறார். எப்படிப்பட்ட தசரதர் பிரவேசிக்கிறார்னா, இந்திரியங்களை அடக்கின தசரதர் பிரவேசிக்கிறார். விவேச அந்தப்புறம் வசி அப்படின்னு ஒரு பதம் இந்த இடத்துல. வசினா இந்திரியத்தை தன் வசத்துல வச்சிருக்கிறவர். இது இது எதுக்கு மெனக்கிட்டுண்டா அந்த இடத்துல போடணும்னா,
கைகேயி கிட்டக்க வசப்பட்டு வரம் கொடுத்துட்டார்னு நினைக்கப்படாதோ இல்லையோ. இந்திரியத்தை தன் வசத்துல வச்சுட்டு இருக்கிறவர்னு அங்க மெனக்கட்டும் அந்த பதம் வால்மீகி போடுற. புலன்களை தன் வசத்துல வச்சுட்டு இருக்க தெரிஞ்சுதான், ஆனால் கோடி வருஷம் சௌக்கியமா இருக்கலாம். மனச ஆளா அலைப்பாருதோ இல்லையோ, அதனாலதான் 50-60 திண்டாட வேண்டியிருக்கு. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் தெரியறது அதுல இருந்து. ஒரு ரெஸ்பைட் அண்ட் ரிப்போஸ் இருக்கணும் லைஃப்ல. ஓடுறது, எப்போ வேணாலும் சாப்பிட்றது, எப்போ வேணாலும் தூங்குறது, எப்போ வேணாலும் எழுந்துக்கிறது, இப்படிலாம் இதெல்லாம் இருந்ததுன்னா இட் வில் அஃபெக்ட் யுவர் மெட்டபாலிசம். ஃபிசிக்கலாக சொல்கிறேன், பெரிய ஸ்பிரிச்சுவலாலாம் சொல்லலை. ஒரு சாதாரண ஹெல்த்தி லைஃப் வாழறதுக்கே லைஃப்பில் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அப்புறம் அது இன்னும் மெம்மையில் போக போக அந்த ரிஃபைன்மெண்ட் உன்னை பகவான்கிட்ட கொண்டு சேர்த்துடும். அது இல்லாததுனால தான் இன்றைக்கி இத்தனை ஹெல்த் இஷ்யூஸ் வருது, போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. சித்தத்தை இன்னைக்கு சமாதானமாக வச்சுக்க தெரியணும். சித்த சமாதானமாக இருந்ததுன்னா சரீரம் ஜம்முன்னு இருக்கும். சித்த சமாதானம் யாருக்குமே இல்லை, அதுதான் ப்ராப்ளமே. எல்லாத்துக்கும் ஒரு எமோஷனல் ஹைப், கடுகு வெடிக்கலையேன்னு கூட கவலைப்படுவார். அசக்துத்தனம் வேற என்ன. அப்போ இந்த இடத்துல தசரதர் எப்படி வாழ்ந்திருக்காருன்னு தெரியறது இல்லையா, 60,000 வயசுக்கு. அதை பார்க்கணும். அந்த இடத்துல யோகியா வாழ்ந்திருக்கார். இன்னைக்கு சபைக்கு பிரவேசிக்கிறார், நன்னா ஜம்முன்னு வர்றாரு சபைக்கு. சபையில வரத்தையும் ஒரு குதூகலம் தெரியறது தசரதர் கிட்டக்க. அவர் ஏதோ ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை தெரிவிக்க போறான்னு ஜனங்கள்லாம் ரொம்ப ஆக்ரகத்தோடு காத்துருக்க. தசரதர் வந்தார் சபையில, அப்படி உட்காண்டார். இந்த வெண்கொற்ற குடையை அப்படி பார்த்தார். ராஜாக்கள்லாம் ஒரு வெண்கொற்ற குடையின் கீழே உட்காரணும், ஒரு ஸ்வேத சத்திரத்தின் கீழே உட்காரணும்னு இருக்கு. இப்படியே தன்னை முடிய இப்படி தடவி பார்த்துட்டே இந்த வெண்கொற்ற குடையை பார்த்து விட்டு சபை கிட்ட சொன்னார், பாக்கி இருக்கிற முடியெல்லாம் கருப்பா எப்படி காப்பாத்திக்கிறதுனே தெரியல எனக்கு. ரெண்டு பேரும் நினைச்சு கொடுத்து, பாக்கி இருக்கிற முடிய கருப்பா காப்பாத்திக்கணும்னா எனக்கு என்ன தோன்றதுன்னா, ஐ ஹாவ் டு ஸ்டெப் அவேன்னு தோன்றது. இந்த வெண்கொற்ற குடையின் கீழே உட்காண்டு உட்காண்டுதான் எல்லாம் நிறைச்சு போக ஆரம்பிச்சு கொடுத்து. சாயாயாம் ஜரிதம் மயாக. அதனால நான் நினைக்கிறேன், பேசாம ஜீவசியாஸ்ய சரீரஸ்ய விஸ்ராந்திம் அபிரோச்சயே, ஐ ஆப் ஃபார் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு விட்டாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு, பாக்கி இருக்கிற முடிய நான் கருப்பா காப்பாத்திக்கணும்னா இந்த வெண்கொற்ற குடையின் கீழே நான் இனிமேல் உட்காரக்கூடாது, இது கீழே உட்காந்து உட்காந்துதான் எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சு கொடுத்து. அதனால பேசாம நான் அந்த போய் உட்காந்துக்கலாம் நினைக்கிறேன், அதனால ராமனுக்கு பட்டம் கட்டலாம்னு நினைக்கிறேன். இது எவ்வளவு அழகா சொல்றாரு. இச்சாமோ மகாபாகு பிரபு வீரம் மகா பலமு கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதனனும் இச்சாமோகி மகாபாகும். அயோத்தி ஜனங்கள் அவ்வளவு பேரும் அவ்வளவு பேர் இங்கிதம் தெரிஞ்சவா, ராஜா கேட்காம எழுந்து பேச மாட்டா, சபையில அவ்வளவு அழகா அந்த சபையினுடைய டெக்கோரமை காப்பாத்தரக்கூடியவா. ஆனா அப்படிப்பட்ட அத்தனை இக்ஷ்வாகு அந்த அந்த அயோத்தி ஜனங்கள் அவ்வளவு பேரும் எழுந்துட்டு ஒரு ஆரவாரம் பண்ணினான். அன்னைக்கு எப்படி இப்ப கேட்டுதே ராமலல்லா பட்டாபிஷேகத்துல ஒரு ஆரவாரம், அந்த ஆரவாரம் அன்னைக்கு கேட்டுது. இச்சாமோகி நாங்க எல்லோரும் காத்துருக்கோம், we await that day. நீங்க எப்படா சொல்ல போறீங்களோன்னு காத்துறோம் நாங்க. எந்த நாளேனா ராமலல்லா பட்டாபிஷேகத்தை தான், வேற என்ன. ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாய ராமம் சத்ராவிருதானனம். பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராமர் பட்டத்து யானை மேல இந்த அயோத்தியில இருக்கிற ராஜவீதிகள்ல அம்பாரி வருவரே, அந்த காட்சியை பாக்குறதுக்கு காத்துருக்கோம். ராமன் அல்லாத இந்த ராஜ்யம் பண்றதுக்கு வேற யாருக்கு யோக்கியதை. Yeah.
ராமாவே, ராமா உன்னை தவிர இந்த ராஜ்யத்தை, இந்த சாகேத ராஜ்யத்தை எவனால இப்படி ஆள முடியும்? காரோபாருனா என்னன்னா மேனேஜ்மெண்ட்னு அர்த்தம். காரோபார் அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாத, ஓ காரோபார் கர்த்தாக அப்படின்பா இல்லையா, அப்படின்னா மேனேஜ் பண்றான்னு அர்த்தம். ஹி டஸ் அ மேனேஜ்மெண்ட். அந்த காரோபார்னா ஹவு ஹி ஹேண்டில்ஸ் திங்ஸ், ஹவு ஹி மேனேஜஸ் திங்ஸ். அதை தான் இங்க சொல்றாரு, காரு சேயு கலரே நீ வல சாகேத நகரீ. இந்த சாகேத ராஜ்யத்தை ஒன்ன போல யாருடா ராமா மேனேஜ் பண்ணுவா? ஏன்னா பின்னாடி பட்டாபிஷேக சர்க்கத்துல தெரியறது அவ்வளவு ஆச்சரியமா ராமராஜ்யம் நடக்கிறதா. அந்த ராஜ்யத்துல ஒரு விதவை இல்லை, அப்பா அம்மாக்களை எழுந்த ஒரு குழந்தை இல்லை, ஒரு வியாத்தியஸ்தன் இல்லை, ஒரு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறது. நெலுகு மூடுவில நீதியல் கி தீர்காயுகலி சலமு கர்வ சாது நிலகு மூடுவான லக்கில. ஒரு மாசத்துக்கு மூணு மழை பெயர்தான், மாதம் மும்மாரி பெய்யணும்னு இருக்கு. ஒரு கற்புடைய நங்கைக்காக ஒரு மழை, ராஜாவுக்காக ஒரு மழை, வேத பிராமணாளுக்காக ஒரு மழைன்னு மூணு மழையை ஔவையார் சொல்றா. மாதம் மும்மாரி பொழியணுங்கிறா, நிலகு மூடுவானல அப்படிங்கிற மூணு மழை பெயர்தான் ஒரு மாசத்துக்கு ராமராஜ்யத்துல. அகில வித்யலனே புகழுகி தீர்காயு, ஜனங்கள்லாம் தீர்காயுசு சௌக்கியமா இருந்தாலும், அவ்வளவு ஜனங்களும் எல்லா சாஸ்திரங்களும் எல்லா வேதங்களும் படித்தவாளா இருக்காளாம், தபசு உடையவாளா இருக்காளாம், சலம் இல்லாதவாளா இருக்காளாம், கர்ப்பம் இல்லாதவாளா இருக்காளாம். ராமா உன் ராஜ்யத்துல தானே தான் இப்படி நடக்கும். அவ்வளவு ஜனங்களும் ஆசைப்படுறா, அவ்வளவு ஜனங்களும் சொல்ற, ஆஹா அந்த நாள் வந்துடுதா, அந்த நாள் வந்துடுதா, பட்டாபிஷேகம் நடக்க போறதா, ராமர் வந்து சத்ரசாமர உபசாரங்களோட ஜயா விஜய் பவான் எல்லோரும் கட்டிய வச்சனங்கள் சொல்லிட்டு, ஜெயரகுவீரா ஜெயரநிதீரா அப்படின்னு சொல்லிட்டு புஷ்ப வருஷங்கள் பண்ணிட்டு ராமர் வரப்போறாரா, பட்டாபிஷேகம் நடக்க போறதா, பிரபோ நாங்கள்லாம் காத்துன்னு இருக்கோம். தசரதர் இப்படி பார்த்தார், நம்ம கேட்டாதானே எழுந்து பதில் சொல்லுவா, அது சங்கோஜப்பட்டு பதில் சொல்லுவா. இங்கிதஜாஸ்து கோசலாகான்னு வால்மீகி சொல்றார், கோசல தேசத்து ஜனங்கள்லாம் இங்கிதம் தெரிஞ்சவா, ஒரு நாஸ்திகன் கிடையாது, ஒரு அல்பபோக்கியவான் கிடையாது. அங்க இருக்கிறவாளை பார்த்தா எல்லோருமே தசரதர்னு தோணுமா, அவளை பார்த்தாலே. ஏன்னா அவளாமே கூட்டம் தரிச்சிருந்திருப்பா, குண்டலம் தரிச்சிருந்திருப்பா, கங்கண கையூரங்கள்லாம் தரிச்சிருந்திருப்பா, ஒரு ஒரு பவனத்தை பார்த்தாலும் ராஜபவனம் மாதிரி இருக்கும். அதனால யாரை பார்த்தாலும் இவாதான் இந்த ஊர் ராஜாவோனே தோணுமா, அப்படி இருப்பாளாம், அவ்வளவு தேஜஸ்வியா இருப்பா. அப்படிப்பட்ட ஜனங்கள் கேட்டாலொழிய வாய் திறக்க மாட்டா, அவ வாய் திறந்தா முத்து உதிர்ந்துடுமோ அப்படின்னு தான் நினைக்கணும். கோசல தேசத்து ஜனங்கள் சாதாரணமா வாய் திறக்க மாட்டா, அப்படி பேசினா முத்து மாறி பேசுவா. அப்படிப்பட்ட கோசல தேசத்து ஜனங்கள்ல பொறுக்கி எடுத்து எட்டு மந்திரிகளை வச்சுண்டு, அந்த எட்டு மந்திரிகளையும் வச்சுட்டு ராஜ்யம் நடத்துற தசரதர் எப்படி இருப்பார்? இவா இப்படி எல்லாம் கத்த மாட்டாளே, எதுக்கு இப்படி கத்துறா? தசரதருக்கு உள்ளூர சந்தோஷம், ஆஹா நம்ம குழந்தையுடைய குணங்கள் ஏதோ நம்மளத்தான் ரஞ்சனம் பண்றதுன்னு நினைச்சிருந்தோம், லோக ரஞ்சகமா இருக்கானே, லோகத்தையே ரஞ்சனம் பண்றானே என் குழந்தை ராமன்னாலே, எல்லோரையும் தன்னிடத்துல ரமிக்க பண்றவனுக்கு ராமன்னு பேரு. ரமந்தே இல்லையா ரமயதீதி ராமஹா, தன்னிடத்துல எல்லோரையும் ரமிக்க பண்றவன் ராமன். நமக்கு மட்டும் சம்மதமா இல்ல, லோகத்துக்கே சம்மதமா இருக்கும் குழந்தை. ஆனாலும் இது போறல தசரதற்கு, தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும்னு வள்ளுவர் சொல்றாள்லயோ, ஏதோ தன் குழந்தை எப்படி இருந்தாலும் தனக்கு ரொம்ப பிரியமானவனா இருப்பான், தனக்கு ரொம்ப ஒசத்தின்னு தான் தோணும், ஆனா ஜனங்களுக்கு சம்மதமா இந்த குழந்தை இருக்காங்கிறது தான் முக்கியம். இப்ப பட்டம் கட்டுறதுக்கு எது ப்ரீ ரிக்வசைட்னா, தசரதரோட மூத்த உள்ள இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்துட்டான் அப்படிங்கிறது மட்டும் காரணம் இல்லை பட்டம் கட்டுறதுக்கு, சர்வ ஜனங்களுக்கும் சம்மதமா இருக்கானாங்கிறது தான் விஷயம். அது ஆச்சரியம் இல்லையா, ஜனங்களை மதிக்கிறார் தசரதர், ஜனங்களுடைய அபிப்பிராயத்தை அவ்வளவு மதிக்கிறார் தசரதர். அதனால தசரதர் சும்மா அப்படி ஒரு நூல் விட்டு பாக்கிறார், என்னன்னா ஓஹோ அப்படின்னா என்னுடைய ராஜ்யம் புளிச்சு போயிடுத்தோ, எப்படா இவன் சிம்மாசனத்தை விட்டு இறங்குவான்னு பார்த்துட்டு இருந்தேளோ, அதனாலதான் ராமராஜ்யம்னு சொன்ன மாத்திரத்தில் எல்லோரும் ஆரவாரம் பண்றேளோ,
உடனே அவள்லாம் சொல்றா, ராஜா அப்படி சொல்லுவோமா? உங்களுடைய ராஜ்யத்தை ஒரு குறை சொல்ல முடியுமா? கண் இமை எப்படி கண்மணியை காப்பாத்துமோ அப்படிதான் எங்களை காப்பாத்தின்றிருக்கேள். ஆனா உங்க பிள்ளைய போல உங்க பிள்ளைதான், உங்க பிள்ளைக்கு ஈடு கிடையாது. பிரியானந்தனான் பகவோன்ற கல்யாண குணாஹா பிரியான ஆனந்தனான் கிருஷ்ணான் பிரபக்ஷாமோத்யதான். உங்க பிள்ளைய நீங்க என்ன நினைச்சாள்? இதோ சாமானிய பிள்ளைய பத்திரிக்கைகளா? நீங்க எப்பேற்பட்ட பிள்ளைய பத்திரிக்கை. பிரியானு ஆனந்தனானு கிருஷ்ணானு இந்த ஆச்சரியமா சொல்லிட்டு வரா. உங்க பிள்ளையினுடைய கல்யாண குணங்கள் உங்களை விட எங்களுக்கு தான் நன்னா தெரியும். எங்களோடதான் நிறைய பழகிற காலம்பர தசரதர்கிட்ட வந்து என்ன பண்ணணுங்கிற ஆக்ஞையை வாங்கிட்டு போயிடுவேன். அப்பாவை ஒருவேளை பண்ண விட மாட்டார், தான் தான் அவ்வளவு வேலையும் கவனிப்பேன். எங்கேயாவது ஒரு ஸ்ரீமந்தம்னா இவர் போய் சகோதரனா போய் ஒரு ஸ்ரீதரம் பண்ணிட்டு வருவர். ஒரு கல்யாணம்னா இவர் நின்று நடத்தி வச்சுட்டு வருவர். ஏதாவது ஒரு கிரகத்துல ஒரு பஞ்சாயத்துனா இவர் போய் மத்தியஸ்தம் பண்ணி வச்சுட்டு வருவர். ஒரு குழந்தைக்கு காது குத்துனா இவர் போய் தன் மடியில உட்காட்டி காது குத்திட்டு வருவர். ஏதாவது ஒரு கிராம விழா அப்படின்னா இவர் போய் முன்ன இருந்து அந்த திருவிழாவை நடத்தி கொடுத்துட்டு வருவர். அவ்வளவு பிரஜைகளை ரஞ்சனம் பண்ணிட்டு இருக்கார் ராமர். அவ்வளவு பெரிய ரஞ்சனம் பண்ற. எல்லோரும் சொல்றா உங்களை விட எங்களுக்கு தான் உங்க பிள்ளையுடைய கல்யாண குணங்கள் நன்னா தெரியும். ஒரு அரை மணி ஸ்லாட் எல்லாருக்கும் கொடுங்க. இப்ப எப்படி தியாகராஜ ஆராதனை நடக்கிறதோ அது மாதிரி நாங்க அவ்வளவு பேரும் ஒரு அரை மணி பிரவச்சனம் பண்றோம். பிரவக்ஷாமோத்யதான் ஸ்ருணு அப்படிங்கிற தசரதருக்கு பரம சந்தோஷம். ஆஹா, லோக சம்மதமா இருக்கானே குழந்தை. ராமன உடனே அழிச்சுண்டு வாங்கும். சுமந்திரர் அனுப்புறாரு, சுமந்திரருக்கு பரம சந்தோஷம். பட்டாபிஷேகம்னு தசரதர் சொல்றதுக்கு நம்ம போய் அழிச்சுண்டு வராப்பல ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சதே. சுமந்திர ரதம் போறது, ராமபவனத்தின் முன்னாடி நிக்கிறது. ராமபவனத்தை பார்த்துட்டா அது கைலாச சிகரம் போல இருக்குமா? ராமபவனத்தினுடைய கோபுரம் இருக்கே அது கைலாச சிகரம் போல இருக்கும். அது அப்படியே ஆகாசத்துல இருக்கக்கூடிய மேகங்களை போய் தொடுமா. அப்படி ஸ்வர்ணமய ஸ்பட்டிகமயமான மாளிகை, அதுல அழகான உப்பரிகைகள், அழகான கன்னியா மாடங்கள், சாளரங்கள், முதல் கட்டு ரெண்டாம் கட்டு ரேழி இப்படிலாம் போகும் இல்லையா? இப்படி ரொம்ப அழகான ஒரு பவனம். பிராத ஸ்நானங்கள்லாம் முடிச்சு அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுட்டு காலம்பர ஒரு 10 மணி வாக்குல ராமர் வாசல்ல வந்து ஒரு சிம்மாசனத்துல இப்படி ஒரு கைலாக்கு கொடுத்துண்டு ஜனங்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக உட்காருவர். பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம்.